புதுச்சேரி மாநிலத்தில் நேற்றைய தினம் முதல் கனமழை பெய்து வருகிறது. அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் மழையில் நனைந்து தரையோடு தரையாக மடிந்து மழை நீரில் மூழ்கியுள்ளது. இதனால் விவசாயிகள் அறுவடை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக பொன்னி, பிபிடி, பாரம்பரிய நெல் போன்ற நெல் ரகங்கள் மார்கழி கடைசியிலும் தை மாதம் முதலிலும், அதாவது பொங்கலுக்கு அறுவடை செய்யும் காலகட்டமாகும். ஓரளவிற்கு நல்ல விலை கிடைக்கும் நேரத்தில் இப்பொழுது பெய்யும் மழை பருவம் தவறி பெய்வதால் விவசாயிகளுக்கு பெருத்த நஷ்டத்தை ஏற்படுத்தியுள்ளது. மழை மேலும் ஒரு வார காலம் நீடிக்கும் என்று அறிவிப்பு வெளியாகியுள்ள நிலையில், மழை நின்றபோதும் நெல் அறுவடை செய்து நெல் மணிகளை வெளியில் கொண்டு வருவதற்கு கிட்டத்தட்ட 15-20 நாட்கள் முதல் ஒரு மாத காலம் வரை நீடிக்கும். இதனால் நெல் விளைச்சல் என்பது முற்றிலுமாக பாதிப்படைந்துள்ளது. எனவே புதுச்சேரி அரசு வேளாண் நலத்துறை பாதிக்கப்பட்ட பயிர்களை பார்வையிட்டு அதற்குரிய இழப்பீடு தொகையை அறிவித்து உடனடியாக வழங்கி விவசாயிகள் உழவர் திருநாளை நிம்மதியோடு கொண்டாடுவதற்கு வழிவகை செய்திட வேண்டும் என்று விவசாயிகள் சார்பாக கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.